உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். பாரதி சொன்னான், மெல்ல தமிழினை சாகும் என்று. ஆனால் சாகாது. இந்த வலையின் மூலமாக, வலைப்பதிவின் மூலமாக, அறிவியல் தமிழ் மன்றத்தின் மூலமாக இந்த தமிழை உயர்த்த உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து செல்வதற்கு அருமையான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறது. தமிழில் மூணு சொல்கிறோம், இயல், இசை, நாடகம் சொல்கிறோம். இந்த நாடகத்தை தாண்டி நான்காவது தமிழாக இந்த அறிவியல் தமிழ் உலகம் முழுவதும் புகழ் பெற்று கொண்டிருக்கிறது. இந்த அறிவியல் தமிழ் என்பது மக்களிடையே விஞ்ஞானத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த அறிவியலில் தமிழ் பின்தங்கியதனால்தான் தமிழுடைய புகழும் ஒளியும் மங்கிக் கொண்டிருக்கிறது. இது தமிழ் வாழ வேண்டுமென்றால் அறிவியல் தமிழ் உலகம் முழுவதும் பரவுவதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக உபயோகமாக இருக்கும். அந்த வரிசையில் மனோதத்துவத்தை பற்றி, மனநலத்தை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதில் மனோதத்துவத்தில் மனநல பிரச்சனைகளை பற்றி நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்று மன எழுச்சி என்ற நோயை பற்றி பார்ப்போம். மன எழுச்சி என்றால் என்ன? ஒரு கடிகாரமும் எந்திரமும் எப்படி வேலை செய்கிறதோ அதே மாதிரி தான் மனம், மூளை இது போன்ற உடலில் உள்ள சக்திகள் இயங்குகின்றன. இந்த சக்திகள் ஒரு சீராக, ஒரு இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நார்மல் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான இயல்பான மனநிலையில் இயல்பாக சீராக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் மனநல பாதிப்புகளால், மனநோய்களால், எதிர்பாராத அதிர்ச்சிகளால், சில நோய்களால், சில விளைவுகளால் திடீரென்று இந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதில் மன எழுச்சி என்பது மிக முக்கியமானது. இதை ஆங்கிலத்திலிருந்து மெய்னியா என்று சொல்கிறோம், அல்லது மூட் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள். மூட் என்றால் என்னவென்றால் மனநிலை என்று சொல்கிறோம். மனநிலை என்றால் காலநிலை மாதிரி, எப்படி ஒரு டெம்பரேச்சர், ஒரு மழை, ஒரு மேகங்கள், ஒரு காற்று, இது மாதிரி மனிதனுடைய மனநிலையும் ஒரே சீராகத்தான் இயங்கொண்டிருக்கும். அது இரண்டு விதமான மனநிலைகள் என்று சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடியது ஒரு நல்ல, ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான மனநிலை. நெகட்டிவ் என்று சொல்லக்கூடியது ஒரு சோகமான, ஒரு வேதனையான, ஒரு அழுகியான மனநிலை. இந்த இரண்டு மனநிலையும் இல்லாமல் மனிதன் ஒரே சீராக, அதீதமான மகிழ்ச்சியும் இல்லாமல், அதீதமான துயரமும் இல்லாமல் ஒரே மனநிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் திடீரென்று மனநலத்தில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இரண்டுமே மாறக்கூடும். ஒரு கடிகாரம் போல திடீரென்று மனநிலை குறைவாகவும் வாய்ப்பு இருக்கிறது, திடீரென்று மனநிலை அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மனநிலை அதீதமான நிலைக்கு போகும் பொழுது இதை மன எழுச்சி என்று சொல்கிறோம். மன எழுச்சி என்றால் என்ன என்றால் திடீரென்று கோபம், பிடிவாதம், அளவுக்கு அதிகமாக மனம் வந்து ஒரு ஒரு கட்டற்ற, ஒரு பிரேக் அருந்த இயந்திரம் போல ஓட ஆரம்பிக்கும். இதைத்தான் மன எழுச்சி என்று சொல்கிறோம். மன எழுச்சியினுடைய அறிகுறிகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், திடீரென்று வேகமாக இயங்க ஆரம்பித்துருவார்கள். காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவார்கள். 3 மணிக்கு எந்திரிச்சு யாரையும் தூங்க விட மாட்டாங்க, விடிஞ்சிருச்சு எல்லாரும் எந்திரிக்கம்மா, என்னங்க மணி 3 தானே ஆகுதுன்னா, இல்லை விடிஞ்சிருச்சு சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ரொம்ப அதிகமான சுறுசுறுப்புக்கு போயிடுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நான் தான் இந்த உலகத்திலேயே பெரியார், எனக்கு கடவுளுடைய அருள் இருக்கு, எனக்கு முருகனுடைய அருள் வந்துருச்சு, நான் பெரிய சக்தி அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. நிறைய பணங்களை வந்து செலவழிப்பாங்க. போயிட்டு இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு காஃபி கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, திடீர்னு பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செலவழிப்பாங்க. ஒரு 2 லட்சம் ரூபா பணம் இருக்காது, 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குவாங்க, இடங்கள் வாங்குவாங்க, பரபரன்னு இருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றுவாங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. பேச்சு ஓயவே ஓயாது, சில சமயங்களில் தொண்டையே கட்டி குரல் கம்மி போகிற அளவுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரே நாளில் கூட வர வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு ஒரு வாரம் மெல்ல 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 படிப்படியாக கூடும், சில பேருக்கு ஒரு மாதம் 2 மாதம் மெல்ல இருந்து திடீர்னு அதிகமாகும். இந்த மன எழுச்சி வந்த உடனே இவங்களை கட்டுப்படுத்துறது கடினம். நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க, ஓவராக பேசுகிறீங்க, ஓவராக நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா கோபத்தும், நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் இயல்பாக தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப, நான் இப்போ தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுப்பாங்க.
கோவம் வர ஆரம்பிச்சிடும். யாராவது தடுத்தாங்கன்னா அவங்களுடைய செயல்களை அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அளவுக்கு அதிகமான கோவங்களால் வன்முறையில் கூட இறங்கிடுவாங்க. சில சமயம் அவங்களை கழுத்து நெரிக்கிறது, கொலை பண்ணுறது அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அதனால் நிறைய பேர் கட்டி போட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மன எழுச்சிக்கு குணசீலம் இந்த மாதிரி கோவில்களில் கொண்டு போய் செயின் போட்டு கட்டி போட்டுருவாங்க. தர்காவில் கூட பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு சமாளிக்க முடியல, எதனால் இவங்களுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு பேய் பிடிச்சிருச்சு, ஒரு பேயினுடைய சக்திகள் இவங்களுக்குள்ளே பூந்து தான் இவங்களை இப்படி ஆட்டி வைக்கிது அப்படி கற்பனை பண்ணிக்குவாங்க. அல்லது கடவுள் வந்து இவருடைய உள்ள அவங்க அதுக்கு தகுந்தவங்கள அவங்களும் சொல்லுவாங்க, நான் பெரிய சக்தி வந்திருக்கேன், நான் மாரியாத்தா வந்திருக்கேன், நான் வந்து ஒரு கடவுளுடைய சக்தி, நான் மதுரை வீரசாமி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மக்களும் அதை என்ன பண்ணிடுவாங்க, ஏற்றுக்குவாங்க, நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, சாமி தான் வந்திருக்கு அப்போ கொண்டு போய் கோவில்களில் போய் செயின் போட்டு அடைச்சி வச்சுட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இது பாரம்பரியமாகவே நம்ம கலாச்சாரத்தில் நிறைய இருக்கு. மருத்துவ முறைகள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கோவில்களில் தனி இடங்களே வச்சுருக்காங்க, அங்கே போய் செயின் போட்டு கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் மனித உரிமைகளை மீறிய செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோயாளிகளை செயின் போட்டோ கயிறு போட்டோ கட்டி வைக்கிறது மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்ட். அவங்க மிருகங்களை மாதிரி கட்டுறதோ அல்லது அடிக்கிறதோ அல்லது சூடுபடுறதோ அல்லது வேறு ஏதாவது பனிஷ் பண்ணுறதோ செயின் போடுறதோ இதெல்லாம் மனித உரிமைகளையும் மீறிய செயல். அப்புறம் என்ன தான் டாக்டர் பண்ணுறது, இவங்களை வீட்லேயும் வச்சுக்க முடியல, கட்டுப்படுத்தவும் முடியல, கோயிலில் கொண்டு போய் கட்டி போட்டாலும் தப்புங்கிறாங்க, வீட்டில் செயின் போட்டு கட்டி போட்டாலும் தப்புங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா இவர்களை மனநல மருத்துவமனைகளுக்கு அழைச்சிட்டு போவோம். மனநல மருத்துவமனைகளால் இவங்களை என்ன பண்ணிட முடியும்னா, என்ன பண்ணுறோம், சுலபமான விஷயம், ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு நம்ம எங்கே போகிறோம், ஏன்னா மருத்துவமனைக்கு போகிறோம், ஒரு மருத்துவரை பார்க்குறோம், உடனே அவங்க மருந்து கொடுக்குறாங்க, அந்த வயிற்றுப்போக்கு சரியாக போயிடுது. ஒரு இருதய வேகமாக துடிக்குது, இருதய படப்படப்படன்னு துடிக்குதுன்னு சொல்லி இருதய டாக்டர் போகிறோம், அந்த இருதயத்தை சமாதானப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இந்த மன எழுச்சி வந்த நோயாளிகளை டாக்டர் என்ன பண்ண போகிறாரு, மனநல மருத்துவமனைகளில் கட்டி போடுறதோ அடிக்கிறதோ செயின் போடுறதோ அவங்கள சூடு போடுறதோ பனிஷ்மெண்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. அவர்களை முதல்ல இனிமையான மனிதர்களாக ஒரு அன்பாக பக்குவமாக நடத்துவாங்க. இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி சைக்காட்டிக் சொல்றோம். இந்த மனநிலையை மனதை மூளையை நரம்பு மண்டலங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான நிலைமைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகளை மாத்திரைகளை ஒரு ஊசி வழியாகவோ அல்லது மாத்திரைகளுடையவோ கொடுத்து அந்த மூளையை வந்து கட்டுப்பாடுக்கு கொண்டு வரும். ஒரு வயிற்றுப்போக்கை எப்படி குடல் மண்டலத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றோமோ, ஒரு இருதயத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றோமோ, ஒரு கிடிகாலத்தை எப்படி நம்ம இயக்கத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றோமோ, அதே மாதிரி இந்த மன இயக்கத்தை மன எழுச்சிங்கிற ஒரு தீவிரமான நோய், என்ன சொல்ல போனால் இந்த நோய்களால் பல ஆபத்துகள் ஏற்படுகின்றன. கிட்டத்தட்ட 130% பீப்புளுக்கு, அது குறிப்பாக இந்த 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளார இந்த மன எழுச்சி அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறோம். இந்த மன எழுச்சியினுடைய விளைவுகள் என்னென்ன நடக்குது, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் கொலையில் நடக்குது, சில பேர் மேலேருந்து குதிச்சிருவாங்க, சில பேர் ட்ரெயிலே போய் விழுத்துருவாங்க. அதே மாதிரி அளவு கடந்த ஆபத்துக்களை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்களை எப்படி பாதுகாக்கிறோம், மனநல மருத்துவமனைக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான ஆன்டி சைக்காட்டிக்ஸ் மூட் ஸ்டெபிலைசர், தமிழில் சொல்கிறோன்னா மனநிலையை ஒருமுகப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இயக்கத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக அவங்க ஒரு மற்ற மனிதர்களை கூட இயல்பான சூழ்நிலையில் வந்துடுறாங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரம் 4 வாரம் நடத்துகிறோம். சில சமயங்களில் அதீதமான தேவை ஏற்படுறப்போ மின்சார சிகிச்சைன்னு சொல்கிறேன். இந்த மின்சார சிகிச்சை வந்து ஒரு இயல்பான ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி, ஒரு மருத்துவ சிகிச்சை மாதிரி சாதாரணமான சிகிச்சை தான். ஆனால் இந்த மின்சார சிகிச்சையை பற்றி திரைப்படங்கள்லையும் சரி ஊடகங்கள்லையும் சரி ஒரு தவறான கருத்து ஏற்படுது. இந்த மின்சார சிகிச்சை என்னமோ ஒரு எதிரிகளுக்கு கொடுக்குற தண்டனைகள் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சைங்கிறது என்ன தண்டனையா, ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒத்துழைப்பு தரலைன்னா அவங்கள ஆப்ரேஷன் டாக்டர் கூட்டி போய் நம்ம வயிற்று கழிச்சு அவங்களுக்கு என்ன தண்டனையாக கொடுக்குறோம், இல்லை. அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு நோய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான சிகிச்சை. அதே மாதிரி மின்சார சிகிச்சை என்பதும் அவங்கள ஏதோ கரண்டில் வச்சு கொடுமைப்படுத்துறது, அவங்கள வந்து கொலை பண்ணுறது, தண்டிக்கிற சிகிச்சையாக. மின்சார சிகிச்சைங்கிறது ஒரு 100 வோல்ட் அல்லது 110 வோல்ட்டுங்கிற ஒரு பேட்டரியில் இருக்கிற சாதாரண மின்சாரம் தான் அவங்களுக்கு ஒரு மூளையில் ஒரு சிறிய நொடிகள், ஒரு 5 நொடி அல்லது 10 நொடி
அதற்குள்ளார அவர்களுக்கு அந்த மின்சார சிகிச்சையினால அவர்கள் மூளையிலிருந்து ஏற்றம் சரியான நிலைமைக்கு வந்துடும். இன்னும் அது ஒரு ஒப்பீடு பார்த்தோம்னா, நம்ம கணினியோட ஒப்பிடலாம், கம்ப்யூட்டர்ல என்ன பண்றோம், ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு, நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்றோம், ஷட் டவுன் பண்றோம், ஷட் டவுன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணினோம்னா எப்படி அந்த இயக்கங்கள் தெளிவாகிடுது இல்லையா. அதே மாதிரி இந்த மூளையை ஒரு ஒரு நொடி, ஒரு மனதை மூளையை நரம்பு மனதில் ஒரு நொடி நிறுத்திட்டு மறுபடியும் செயல்பட வைக்கிறோம். இதுதான் இதில் இருக்கிற சிம்பிளான மெக்கானிசம், மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான மெக்கானிசம்ஸ். இதுதான் இந்த மின்சார சிகிச்சை செய்கிறப்போ ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை அல்லது ஒரு நாலு வாரத்தில் நாலு தடவை இந்த மாதிரி செய்கிறப்போ இந்த மின்சார சிகிச்சையினால் மருத்துவ சிகிச்சையினால் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரம் ஆறு வாரத்தில் ஒரு வருடத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்பு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இயல்பான மனநிலைக்கு வந்து திரும்ப படிக்கவும் திரும்ப வேலை செய்யவும் திரும்ப அவங்களுடைய இயல்பான செயல்களுக்கு பண்ணுறாங்க. சுலபமான சிகிச்சை. இதை தவிர்த்துட்டு நம்ம மூட நம்பிக்கைகள் இவங்களை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இவர்களுக்கும் ஆபத்து மற்றவர்களுக்கும் ஆபத்து. இந்த மன எழுச்சிங்கிற நோயை மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு முதல் அறிகுறிகள் ஏற்படுறப்போ உடனே மலர்ந்த மருத்துவர்கள்ட்ட கொண்டு போக வேண்டியது இவங்களுடைய அடிப்படை கடமை. இதை விழிப்புணர்வு உள்ள மருத்துவர்கள், விழிப்புணர்வு உள்ள ஊடகங்கள் எல்லாரும் இதை இந்த மக்களிடையே இந்த மன எழுச்சியை பற்றி விழிப்புணர்வை கொண்டு செலுத்தணும், கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.